திடீரென மாசான அப்டேட்டை வெளியிட்டு படக்குழு. சுதா கோங்கரா இயக்கத்துல சூர்யா நடித்துள்ள படம் சூரரை போற்று. ஏர் டக்கான் நிறுவனர் ஜி ஆர் கோபிநாத்தோட வாழ்க்கை வரலாறு பற்றிய படம் தான் இது. இந்த படத்துல சூர்யாவுக்கு ஜோடியா மலையாள நடிகையான அபர்ணா முரளி நடிச்சிருக்காங்க. மேலும் சூரரை போற்று படத்துல இருந்து வெய்யம் சில்லி அப்படின்ற பாடல் வெளியாகி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனது. மேலும் இந்த கொரோனா வைரஸ் பிரச்சனை மட்டும் இல்லனா கடந்த ஏப்ரல் மாதமே சூரரை போற்று படம் வெளியாயிருக்க வேண்டியது. ஆனா இந்த கொரோனா ஊரடங்கு காரணமா இப்போ தேதி ரொம்பவே தள்ளி போயிருக்கு. தியேட்டர் எல்லாமே அடுத்த வருஷம் 2021லதான் தியேட்டர் திறப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இதனால சூரரை போற்று படம் பற்றி ரசிகர்கள் ரொம்பவே சோகத்துல இருக்காங்க. மேலும் சூரரை போற்று படம் பத்தி ஏதாச்சும் ஒரு அப்டேட் தாங்க அப்படின்னு சூர்யா ரசிகர்கள் இப்ப சுதா கோங்கராவை கெஞ்சிட்டு வராங்க. இந்த நிலையில இந்த படத்தோட இசையமைப்பாளரான ஜிவி பிரகாஷ் ஒரு அப்டேட் கொடுத்திருக்காரு. அதாவது வருகின்ற 23ஆம் தேதி காலை 10 மணிக்கு பாத்தீங்கன்னா காட்டு பயிலே பாடலோட 1 நிமிட வீடியோ வெளியாகும் அப்படின்னு சொல்லி இவர் அறிவிச்சிருக்காரு. இந்த பாடல டி என்பவர் பாடியிருக்காரு அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் சூரரை போற்று படத்தோட போஸ்டர் அப்படி இல்லனா காட்டு பயிலே பாடல் அப்டேட் தான் வரும்னு சொல்லி சூர்யா ரசிகர்கள்லாம் எதிர்பார்ப்போட இருந்தாங்க. இப்ப இந்த அப்டேட் மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு. ஜூலை 23ஆம் தேதி சூர்யாவோட பிறந்த நாள் அப்படின்றதுனால ரசிகர்களுக்கு பரிசளிக்கும் வகையில இந்த ஒரு அப்டேட்டை கொடுத்திருக்காங்களாம். அஜித் வட்டாரத்தை அதிர வைத்த செய்தி. நம்ம தல அஜித்தோட நடிப்புல ஹெச் வினோத்தோட இயக்கத்துல 2வது முறையா உருவாக்கிட்டு வர படம் வலிமை. இந்த படத்தை போனி கபூர் தான் தயாரிச்சிட்டு வராரு. மேலும் இந்த வலிமை படத்தோட பாதிக்கு மேற்பட்ட சீன்லாம் இப்ப வெளிநாட்டுல எடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காம். மேலும் இப்ப சூழ்நிலை காரணமா இந்த ஷூட்டிங்லாம் நடத்த முடியாது அப்படின்னு சொல்லி தற்காலிகமா இப்ப நிறுத்தி வச்சிருக்காங்க. மேலும் வலிமை படத்துல எந்த ஒரு வேலையும் இப்போதைக்கு தொடங்க வேணாம் அப்படின்னு சொல்லி அஜித் கூறியதா சில தகவல் வெளியாயிருக்கு. ஏன்னா இப்ப நிலவிட்டு வரும் சூழ்நிலை காரணமா தொழிலாளர்கள் எல்லாம் இந்தளால பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி இவரு இதை சொல்லியிருக்காராம். மேலும் இந்த வலிமை படம் 2021ஆம் ஆண்டு தீபாவளிக்கு தான் வெளியாகும் அப்படின்னு சொல்லி கோலிவுட் வட்டாரங்கள்ல பேசிட்டு வராங்க. மேலும் இந்த படத்தோட படப்பிடிப்புலாம் 2021ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் தான் தொடங்கும் அப்படின்னு சொல்லி சில கருத்து கணிப்புலாம் இப்ப போயிட்டு இருக்கு. தல அஜித் என்ன சொல்லிருக்காருன்னு பாத்தீங்கன்னா கொரோனா முழுமையா கியூர் ஆகட்டும், அப்படி இல்லைன்னா அதுக்கு மருந்து கண்டுபிடிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஷூட்டிங் எல்லாம் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட படப்பிடிப்புலாம் வெளிநாட்டு போர்ஷன் எல்லாம் இன்னும் எடுக்காமலே இருக்கு. இப்போ வெளிநாட்டுல ஷூட்டிங் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேள்விக்குறியாவே இருக்கு. இருந்தாலும் இந்த சீன்லாம் நம்ம இந்தியாவிலே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி டெல்லி உள்ளிட்ட முக்கியமான நகரங்கள்ல சில லொகேஷன் எல்லாம் சூஸ் பண்ணி போய் செக் பண்ணி பாத்துருக்காங்க. ஆனா இந்த படத்துக்கும் அந்த லொகேஷனுக்கும் சுத்தமா செட்டே ஆகலையாங்க. இந்த படத்தை வெளிநாட்டுல எடுக்க வேண்டிய கட்டாயத்துலதான் இருக்காங்களாம். இதனால இந்த படத்தோட இயக்குனர் ஹெச் வினோத் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அப்செட்ல இருக்காராம். நம்ம தல ரசிகர்களுக்கு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் படம் பார்க்க முடியாம மிகப்பெரிய சோகத்துல இருக்காங்க. இப்போ இது கூடவே இந்த சோகமும் இணைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பிரபாஸுக்கு ஜோடியாகும் முன்னணி பாலிவுட் நடிகை. தெலுங்கு திரையுலகில முன்னணி நடிகரா வலம் வரவர் தான் பிரபாஸ். பாகுபலி திரைப்படத்துக்கு அப்புறமா இவரு சாகோ அப்படின்ற படத்துல நடிச்சாரு. இந்த படம் வெளியாச்சு, ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு இது வெற்றியே பெறல அப்படின்னு தான் சொல்லணும். இதை தொடர்ந்து ராதா கிருஷ்ணகுமார் அப்படின்றவரோட இயக்கத்துல ராதே ஷாம் அப்படின்ற திரைப்படத்துல இவரு நடிச்சிருக்காரு. மேலும் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகி சமீபத்துல மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுச்சு. இந்த நிலையில இப்போ மகாநதி திரைப்படத்தை இயக்கிய நாக் அஸ்வின் இயக்கத்துல பிரபாஸ் 21 அப்படின்ற படத்துல நடிக்க உள்ளதா தகவல் வெளியாயிருக்கு. மேலும் இந்த படத்துல இவருக்கு ஜோடியா பாலிவுட்டோட முன்னணி ஹீரோயினான தீபிகா படுகோன் இணையிறாங்க அப்படின்னு அதிகாரப்பூர்வமா இப்ப அறிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் இதே மாதிரியான ட்ரெண்டிங் நியூஸ் நீங்க தினமும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.